ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற வணக்கம் நான் உங்கள் ஜே கே ஸோ இந்த வீடியோவில் நான் ஏன் பல்சர் ஒன் டுவெண்டி ஃபைவ் பைக்கை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேச போகிறேன் ஸோ இதில் வந்து இந்த பைக் சூப்பர் ஓஹோனு இருக்குது ஜம்முன்னு இருக்குது அப்படின்னா இதுமாதிரி சொல்ல போகிறது கிடையாது மாதிரி சில்லியான விஷயங்கள்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது உண்மையாலுமே என்ன காரணம் ஏன் இதை நான் சூஸ் பண்ண அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்னா கீழே ரெட் கலரில் சவுட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனில் தட்டி விட்டுருங்க அப்படி பக்கத்தில் ஒரு மணி சிம்பிள் மன்னன் இருக்கும் அந்த மணியை அடிச்சு விட்டுருங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸில் உடனே வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துகிட்டு இருக்கும் ஒவ்வொரு வீடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சின்னிக்கு நீங்கள் மறக்காம பண்ணிடுங்க ஸோ நிச்சயமாக ஒவ்வொரு மிடில் கிளாஸ் பையனுக்கு வந்து ஒரு ட்ரீம் பைக்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க அந்த மாதிரி எனக்கு இருக்கிற ட்ரீம் பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்சர் பல்சர் எடுக்கணும் அதுதான் என்னோட ட்ரீமாக இருந்துச்சு நான் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எடுக்கணும் ஒன் ஃபிஃப்டி தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஐடியா கிடையாது எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பல்சர் பைக் எடுக்கணும் அதுதான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு ஈவன் நான் பைக் ஓட்டி பழகாதக்கு முன்னாடி இருந்தே எனக்கு தெரிஞ்ச ஒரு நான் ஒரு எய்த் நைன்த் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா பல்சர் வந்து எங்கள் ஸ்கூல் பிடி சார் வச்சுருந்தார் அதை பார்த்து எனக்கு ஆசை வச்சு ஸோ நாமளும் பல்சர் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் ஆசை வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் பல்சர் எடுக்கணும் அப்படின்னு நான் முடிவும் பண்ணியிருந்தேன் இதில் ஃபனியான விஷயம்னு பார்த்திங்கன்னா நான் பைக் எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது நான் பைக் பைக் கூட பழக கிடையாதுங்க லைசன்ஸ் கூட எடுக்க கிடையாது நான் டிசைட் பண்ணிட்டேன் பைக் எடுக்கணும் டிசைட் பண்ணிட்டேன் அதுக்கான லோன் ப்ராசஸ்ல இறங்கியாச்சு இறங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து பைக் ஓட்டி பழகி லைசன்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் லோன் வந்துச்சு லோன் வந்ததுக்கு அப்புறம் வந்து பைக் எடுத்தேன் லோன் ப்ராசஸ் அப்படிங்கிற ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணிருப்பேன் சென்று விட தேவையில்ல பட் இப்போ நான் வந்து என் சூஸ் பண்ண அப்படின்னு நான் சொல்றேன் சோக்சுவலாக நான் பைக் எடுக்க பார்க்கும்போது எனக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சர் பைக் இருக்குதுங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது ஈவன் தோ டூ டுவெண்ட்டி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு விளங்கியதான் இருந்திருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் மைண்டில் ஒன் ஃபிஃப்டின் ஒரு பைக் இருக்குது அது கலர் கலராக வண்டி இருக்கும் பார்க்க லுக்காக இருக்கும் பெத்தா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க டி ஷர்ட் போட்டாலும் வண்டி சூப்பராக இருக்கும் ஜீன்ஸ் போட்டு விட்டாலும் சூப்பராக இருக்கும் நார்மலாக ஒரு அண்ட்ராயிரம் போட்டு கூட வந்து பைக் சூப்பராக லுக்காக இருக்கும்லாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் சரி ஓகே நம்ம பாடிக்கு இந்த பைக் வண்டி கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு தான் நான் முடிவு பண்ணேன் பட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு பைக் இருக்குங்கிறத எங்கள் அங்கில் சொல்கிறதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி பார்த்தேன் என்னை பொறுத்த அந்த பல்சர் ஒன் ஃபிஃப்டியோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த டிசனுக்காக மட்டும்தான் நான் வண்டி எடுக்கும் நான் முடிவு பண்ணியிருந்தேன் அப்படி பார்த்தா எனக்கு அந்த டிசைனை வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஒரு வேலை அப்படி இல்லைன்னா கஷ்டம் இல்லை அதனால் ஒன் ஃபிஃப்டியாக நான் போய்க்கிறேன் பட் அதுக்கான பட்ஜெட் எங்களுக்கு கிடையாது ரெண்டாவது விஷயம் மொதல் விஷயம் வந்து லோன் போட்டேன்

காஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பைக் தராங்க ஒரு தொண்ணூற்றாயிரம் ரூபா உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க ஒரு பல்சர் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு தொண்ணூறாயிரம் தான் வச்சிருக்கீங்கன்னா அப்போ ஒரு பல்சர் எடுக்கலாம் இல்லை எங்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குது ஒரு லட்சத்து பத்தாயிரம் இருக்குதுன்னா ஒரு பல்சர் எடுக்கலாம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் இருக்குதுனால நீங்கள் ஒரு பல்சர் எடுக்கலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு காஸ்ட் கட்டுக்கும் தேவையான அளவுக்கு வந்து பல்சர் பைக்கும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த பல்சர் பைக் எடுக்கிற ப்ராசஸில் நான் ஃபேஸ் பண்ண கஷ்டமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் ரிவ்யூஸ் ஒவ்வொரு டைமும் ரிவ்யூ போட்டு பார்ப்பேன் ஒன் டொண்ட் ஃபைவ் எஸ் ஒன் ஃபிஃப்டின்னு போடுவேன் ஒன் டொன் ஃபைவ் எஸ் எஃப்ஜென் டென் ஃபேவ் போடுவேன் எஸ் அட் ஒன் ஃபிஃப்டின்னு போடுவேன் ஒவ்வொரு பைக்கும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எந்த பைக் சூப்பராக நான் முடிவு பண்ணிட்டேன் எனக்கு பல்சர் தான் வேணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வரைக்கும் தெரியவே இல்லை தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு பைக் பிடிச்சிருக்கு கம்பேரிஷன் பார்க்கவே வேணாம் இல்லை எனக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெட்டரான பைக் வேணும் சின்ன கம்பேரிசன் பார்க்கலாம் அது தப்பு கிடையாது பட் எனக்கு பல்சர் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு எந்த யூடியூபோட ரிவ்யூ பார்க்காத இன்க்ளூடிங் மை வீடியோ பார்க்கவே வேணாம் அதை வந்து ஒரு பல்சர் ஃபேனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் பார்த்தேன்னு எனக்கு இருந்துச்சு பிகாஸ் பைக் எடுத்ததுக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலும் கிடையாதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேண்டி இது வரைக்கும் நான் வந்து பெருசாக குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் நிறைய பேர் மைலேஜ் மைலேஜ் இன்னும் என் வீடியோ கமெண்ட்ஸ் நிறைய பேர் மைலேஜ் பற்றி பேசுவீங்க முப்பத்தேழு முப்பத்தாறு வரும் சொல்லுவீங்க எனக்கு முப்பத்தேழு தந்துச்சு பிரதர் எப்போ தெரியுமா பைக் வந்து நைன்டி டூ ஒன் டென் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக இரநூறு கிலோமீட்டர் ஓட்டினேன் ஐநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டு இரநூத்தி ரெண்டு கிலோமீட்டரில் வண்டி ஆஃப் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட பார்த்தா முப்பத்தேழு முப்பத்தெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் தான் அதோட வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் எங்கள் வீடியோக்கு நீங்கள் பார்க்கலாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் மேலே வந்து ஐஏ கனில் அந்த வீடியோ போய் பாருங்க உங்களுக்கு அப்பவே புரியும் ஸோ வந்து நான் பைக் பல்சரை எடுக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மைலேஜ் மேலே எனக்கு கண்ணு இருந்துச்சு ஸோ பல்சர் ஒன் வந்து ஒரு ஃபார்ட்டி இருந்து ஃபிஃப்டி வரைக்கும் தருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ஓகே எனக்கு ஓகே தான் அவரேஜாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் என்னோட ப்ரப்பஸ் பர்பஸ் என்ன பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஆஃபீஸ்க்கு போகிறது அந்த தென் பார்த்தீங்கன்னா இருந்து சென்னை போகணும் அதுக்காக ஃபஸ்ட் ஒரு நல்லா பைக் வேணும் அப்பப்போ சின்ன சின்ன ட்ரிப் நம்ம யூடியூப் வீடியோஸ் போடுவோம் அந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிப் போவோம் ஸோ ரொம்ப பெரிய ரைடர்லாம் கிடையாது சின்ன சின்ன ட்ரிப்ஸ் போவோம் அந்த தென் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ரிவ்யூஸ் மாதிரி போடுவோம் ரெகுலர் ஆஃபீஸ் வச்சு அந்த ஐடியாவில் மட்டும்தான் வந்து இந்த பைக் நான் சூஸ் பண்ணேன் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா டு பி ஃப்ரங்க் நான் பல்சர் ஒன் ஃபிஃப்டி தான் எடுப்பேன்னு சொல்லி அடம்பிடிச்சு நின்றுட்டு இருந்தேன் பட் எப்படி என் மைண்டை வாஷ் பண்ணாங்க எப்படி எனக்கு கன்வின்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிற நம்ம ஷேர் பண்ணுறப்போ ஸோ எனக்கு வந்து மைலேஜ் முக்கியம் நான் சொல்லிட்டேன் பல்சர் ஒன் டுவெண்டி ஃபைவ் ஓரளவுக்கு டீசெண்டாக மைலேஜ் தருதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பட் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதை அதிகமாக நான் மைலேஜ் தருது ஒரு அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டர் அதிகமாக கொடுத்தா நமக்கு லக்கு தான் இப்போ இருக்கிற பெட்ரோல் பிரைஸ்க்கு அது நமக்கு லக்கு தான் ஸோ அந்த விதத்தில் ஓகேன்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஸ்டாண்டர்ட் வெடி வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த ரெட் கலர் பைக் வரும் மாதிரி அந்த ரெட் கலர் தான் எடுக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த நியான் மாடல் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நான் எடுத்தால் அந்த ஸ்டாண்டர்ட் தான் எடுப்பேன் பல்சர்லேயே எனக்கு பிடிக்காத மாடல் நியான் மாடல் தான் பிகாட் பிகாஸ் அந்த பல்சர் லோகோல ஒரு மாதிரி நியான் கலரில் கொடுத்துருப்பாங்களா அதை சுத்தமாகவே பிடிக்காது நான் இத்தனைக்கு பை பைக் நேரில் பார்க்கல நான் ஜஸ்ட் இமேஜில் பார்த்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் பட் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா நீ பைக்கை நேரில் பாரு உண்மையாலுமே ஸ்டாண்டர்ட் மாடல் விட நியான் தான் ரொம்ப நல்லா பிகாஸ் அந்த ரெட்ரோ மாடல் பைக் இருக்கும் அந்த பல்சர் வந்து இந்த பொல்லாதவன் படத்தில் வந்து நம்ம தண்ணி சூட்டிட்டு வருவார் பார்த்தீங்களா அந்த சேம் அதே லுக்கில் பல்சர் ஒரு பைக் அங்கே கிடைக்கும் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்கும் அந்த பிளாக் வேரியண்ட்டு பிளாக் வித் சில்வர் இருக்கும் நியான் மாடலில் எடு உண்மையாலுமே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நான் நேரில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உண்மையாலுமே ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டை விட நியான் வேரியன்ட் லுக்காக இருக்குதுங்க முக்கியம் அந்த இந்த அந்த பிளாக் வித் சில்வர் கலர் மாதிரி வரும் அது சீரியஸாக சூப்பராக இருக்குது ஸோ அதனால் ஓகே அப்படின்னு சொல்லி நான் லைட்டாக கன்வின்ஸ் ஆனாங்க மூணாவது விஷயம் நான் அப்பப்போ ட்ரிப்பு போவேன் கொஞ்சம் யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணுவேன் ஸோ கொஞ்சம் பவர் இருக்கிற பைக்காக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன் அப்படி பார்த்தா பல்சர் ஒன் தான் நான் சூஸ் பண்ணேன் பவர் அதிகமாக இருக்கிற பைக் பல்சர் ஒன் ஃபிஃப்டி ஸோ சூஸ் பண்ணேன் பட் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பவருக்கு அதை இதையும் கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கோச்சு கிட்டத்தட்ட பாயிண்ட் ஃபைவ் தான் டிஃப்ரெண்ட் இருந்துச்சு ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி சீரிஸ் சீரியஸ்லேயே ஹையஸ்ட் பவர் பைக்னால் இதுதான் அந்த ஒன் ஃபிஃப்டி லெவலில் பார்க்கும்போது ஓரளவுக்கு தான் முன்னப்பின்னு இருந்தவரைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வரவே கிடையாது ஸோ ஒரு டீசெண்டான மைலேஜுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற பைக்குன்னு பார்த்தா பல்சர் ஒன் டொண்ட்டி ஃபைவ் எனக்கு தெரிஞ்சது ஸோ அதனால் அதை சூஸ் பண்ண எடுத்தேன் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலில் இந்த பைக்கு மேலே நான் எப்படி ஃப்ளாட் ஆனேன்னு சொல்லிட்டுங்களா அதாவது ஒரு காதலில் விழுந்துட்டேனே சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பல்சர் ஒன் ஃபிஃப்டி சீரிஸில் அந்த ஸ்பிட் சீட் வெரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்ப்ளிட் சீட்டோட கீழே இன்ஜின் கார்டோட பார்க்குறதுக்கு வண்டி தரமான லுக்கில் இருந்துச்சு ஒரு ஸ்போர்ட் மாடல் லுக்கில் இருந்துச்சு அந்த வண்டி நாங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இருந்தாலும் இந்த ஸ்பிட் சீட் பைக் எடுக்க முடியும் போச்சுட்டா அது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது ஆண்ட்ராய்ட் ப்ரைஸே நம்மளால் ஒரு லட்ச ரூபாய் ரெடி பண்ண ஃபேமிலியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் பட் எனக்கு என்ன தோணுச்சு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சீரிஸில் அப்படி ஒரு பைக் இருக்குதுன்னு நான் சொன்னாங்க நான் சத்தியமாக நம்ப கிடையாது ஏன்னா ஒன் ஃபிஃப்டியோட டாப் வேரியன்ட்டு ஒன் பல்சர் ஒன் எயிட்டில் இருக்கிற அந்த டிசைனு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல டாப் வேரியன்ட்டில் இருக்குன்னு சொன்னாங்க நான் நம்பலை அப்புறம் தான் வந்து பார்க்குறேன் நான் யூடியூப் வீடியோஸ்னு செக் பண்ணி பார்த்தா சேம் ஒன் ஃபிஃப்டியில் இருக்கிற அதே லுக்கு அதே கலரில் நார்த் இந்தியாஸ்லாம் பைக் ரிலீஸ் பண்ணி தான் ஒன் டுவெண்ட்டி அந்த சேம் அந்த கலர் வேரியன்ட்லாம் ஒன் ஃபிஃப்டியோட ஸ்பெட் ஷீட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அதே மாதிரி கலரில் நார்த் இந்தியாவில் ரிலீஸ் ஆயிடுச்சு பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த பைக் வரல பெருசாலாம் அந்த பைக் ஓட ரிலீஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ட்ரையல் மாதிரி தான் பண்ணிருந்தாங்க பட் ஒன் டுவெண்ட்டி இந்த லுக் வந்து எல்லா ஊர்லேயும் இருந்துச்சு அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கற சிக்கீங்க அந்த இன்ஜின் அந்த சேம் கார்டுலேயே வந்து அங்கே நான் இந்தோட லுக் ஸோ கண்ணை முடிச்சுட்டு ஒன் டுவெண்டி எடுத்துட்டேன் பர்ஃபார்மன்ஸுக்கும் இந்த பிரச்சனையும் கிடையாது ஆசப்பட்ட மாதிரி பல்சர் எடுத்தாச்சு அந்த லுக் அண்ட் டிசைன் அசல் பல்சர் ஒன் ஃபிஃப்டி டிண்டஸ்க்கு மாதிரியே இருந்தது நான் அப்படியே ஸ்டிக்கரிங் மட்டும் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன் ஒன் ஃபிஃப்டி தான் அந்த அந்த ஒரு முடிவில் தான் வந்து ஓகே பல்சர்

பிரச்சனை வருது நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ண அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காங்க நான் நினைப்பேன் ஸோ அதனால அது மாதிரி இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்து ஸோ அதனால தான் வந்து ஓரளவுக்கு ரீசெண்டாக நல்ல பைக் மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடிஞ்சது ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பைக் எடுத்த கதை ஸோ நான் இந்த பைக்கை சூஸ் பண்ணதுக்கு இதுதான் காரணம் வேறு எந்த ஒரு முக்கியமான காரணமும் கிடையாது இதெல்லாம் கேட்குறது உங்களுக்கு ரொம்ப சில்லியாக கூட இருக்கலாம் பட் வந்து டு பி ஃப்ரங்க் இது உண்மை ஸோ இது தான் மோஸ்ட்லி எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமே பட் என்ன பயப்படுவீங்கன்னா மைலஸ் தராது அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருக்கு உங்களுக்கு நீங்கள் வந்து மைண்டில் முடிவு பண்ணிட்டீங்க எனக்கு பல்சர் தான் வேணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் வண்டி மேலே நம்பிக்கை வச்சு உங்க மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் வண்டி எடுங்க நீங்கள் கரெக்டாக ஓட்டினா வண்டி கரெக்டாக வந்து மைலேஜ் கொடுக்கும் நல்லா பர்ஃபார்ன்ஸ் பண்ணணும் நீங்கள் தப்ப தப்பா ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக பிடித்த முன்னாடி சொன்னா நைன்ட்டி டூ ஒன் டெனுக்கு மேலே ஓட்டும்போது தான் வந்து நான் டாஸ் ஃபிட் டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோலாம் போட்டிருப்பேன் அந்த டைமில் தான் எனக்கு வந்து மைலேஜ் கொடுத்துச்சு மற்ற டைமில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு ஃபஸ்ட்டு மூணு சர்வீஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி பைக்கை மெயின்டைன் பண்ணுறீங்களோ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்படிதான் உங்கள் வண்டி வந்துக்கிட்டு இருக்கும் அதை நீங்கள் மைல் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு வண்டி எடுங்க வண்டி கரெக்டாக பார்த்து ஓட்டுங்க ஓவராக ஸ்பீடு போகிறனால எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஒன் ஃபிஃப்டி வச்சுக்கிறவங்க என்ன டூ ஹண்ட்ரடில் வந்த பையனுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு இருபது நிமிஷம் தான் டிஃப்ரென்ஸுங்க ஸோ சென்னை நாங்கள்லாம் ஒன்றா தான் போய்கிட்டு இருந்தோம் ஒரு ஸ்பாட்டில் அவங்க வெயிட் பண்ணுறாங்க அவங்க கால் பண்ணி அடுத்த இருபது நிமிஷம் நம்ம ரீச் ஆகிட்டேன் பெரிய டிஃப்ரென்ஸ் இருபது நிமிஷத்தில் வந்து ஒன்று உலகத்தே நீங்கள் பிடிக்க போகிற கிடையாது உலகத்தையும் வாங்க போகிறதும் கிடையாது அந்த இருபது நிமிஷத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ணலாம் அத மைண்டில் வச்சுருங்க நான் வந்து இந்த பெட்ரோலுக்காக சொல்கிறேன் அந்த தென் பைக்கோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ஒன் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரொம்ப மீன்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஒரு எயிட் ஹண்ட்ரட் வருதுன்னு இது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் அந்த மாதிரி டிஃபரன்ஸ் சொல்கிறேன் ஸோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மியாக இருக்கும் மெயின்டெனன்ஸ் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து நான் சூஸும் பண்ணேன் இது ஒரு ரீசனாக வச்சுக்கலாம் ஸோ பைக் எடுங்க நம்பி எடுங்க இந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் வந்து நம்பி எடுங்க கன்ஃபியூஷனில் வந்து செஞ்சு வண்டி எடுக்க வேண்டாம் கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுக்க வேணாம் ஸோ ப்ளீஸ் டோன்ட் டேக் பல்சர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வண்டி வாங்காதுங்க ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை வந்து உங்களுக்கு நெகட்டிவாக உங்களுக்கு தோணியிருக்கலாம் பட் அதை நெகட்டிவாக சொல்லலாம் பாசிட்டிவாக சொல்லியிருக்கேன் பிகாஸ் வண்டியில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அதெல்லாம் உனக்கு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த வண்டி எடுந்தான் அந்த நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க பார்த்துட்டு அந்த வண்டி வாருங்க ஸோ இந்த வீடு உங்களுக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸோ ஷேர் பண்ணுங்கள் அந்த மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த நீங்கள் யாராவது பல்சர் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஏன் அந்த பைக் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ வேறு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அதற்கு ஜேகே சைனிங் ஆஃப்